Hi friends, in this video, we will talk about Group 2 Mains Preparation for Current Affairs class. So, we will talk about Monday, Wednesday, Friday ஒரு டாபிக்ல இருந்து எடுத்து 3 mark 8 mark 15 mark பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே அன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு வந்து மண்டே ஃப்ரைடே சாட்டர்டே தர்றத ஒரே கம்பேர்டாக ஒரே நோட்ஸாக வந்து ரெடி பண்ணி தரப்போகிறேன். அதை தவிர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் தர்றது எப்பயும் போல் தரப்போகிறேன். ஸோ நம்ம முன்னாடி பண்ணதில் எந்த சேஞ்சும் இல்லை. அதனால் குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்க எதுவும் வந்து அதாவது கிளாஸ் இல்லையே அப்படின்னு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ முன்னாடி என்ன தந்தனோ அதே தான், என்ன அப்போ ஒவ்வொரு டேவாக தர்றத மொத்தமாக தந்துடுறேன். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு ஒன்று தரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே ஒரே ஒரு டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின் எடுத்து அதுக்கான ஆன்சர் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதையும் நம்ம வந்து சைட் பை சைட் கொண்டு போகலாம். இதை தவிர்த்து நான் சின்ன சின்ன டிப்ஸும் வந்து அடிக்கடி அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் க்வெஸ்டின் பேப்பர்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எடுத்து நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். இப்போ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சயின்ஸ் அண்ட் டெக் எடுத்தால் அந்த இயரில் வந்து என்ன சேட்டலைட் என்ன ராக்கெட் இதெல்லாம் லான்ச் பண்ணுறாங்க அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். இப்போ சந்திராயன் மாதிரி ஒரு சேட்டலைட் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. சந்திராயன், மங்கள்யான் இதெல்லாம் அந்த இயரில் லான்ச் பண்ணுறாங்க, அதை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இதை வந்து கம்ப்ளீட்டா எக்ஸாமுக்கு வரக்கூடிய தலைப்பு அப்படின்னே நான் ஹெட்டிங் வச்சிருக்கேன். ஸோ சந்திராயன் த்ரீ தெரியறதுக்கு முன்னாடி சந்திராயன் 1 பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சந்திராயன் 1 பார்த்திங்கன்னா அக்டோபர் 2008 வந்து லான்ச் பண்ணாங்க. சந்திராயன் 2 வந்து ஜூலை 2019. ஸோ சந்திராயன் பொறுத்த வரைக்கும் இது வந்து 3 ஒரு பிளான், அதாவது நிலவுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சேட்டலைட் தான், நிலவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதே மங்கள்யானா மார்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன் வந்து நம்ம நிலவுக்கு அனுப்புகிறோம் பார்த்திங்கன்னா, அங்கே நிறையா வாட்டர் ரிசர்வ்ஸ் இருக்குது, நிறையா மினரல்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ஃப்யூச்சருக்கு நமக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தான் இந்த சேட்டலைட் தான் நம்ம வந்து அங்கே அனுப்புகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ, சைனா, ரஷ்யா இவங்க எல்லாருமே வந்து சேட்டலைட் டெக்னாலஜிலாம் ரொம்ப ஃபேமஸ் நமக்கு தெரியும். ஸோ இவங்க எல்லாருமே 3 சேட்டலைட் வந்து அனுப்பியிருக்காங்க. பட் நம்ம இந்தியாவோட டார்கெட் என்னன்னா சவுத் போல், அதாவது தென் துருவத்துக்கு அனுப்பணும். இவங்கெல்லாம் நார்த் சைட் மேக்ஸிமம் இது பண்ணியிருக்காங்க. பட் நம்ம சவுத் சைட் ஃபோக்கஸ் பண்ணி தான் சந்திராயன் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைட் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஷேடோ, அதாவது நார்த்தோட ஷேடோ வந்து அதிகமாக படுற ஏரியா சவுத்து தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபாசில் ஃபியூல்ஸ், நிறையா வாட்டர் ரிசோர்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம சந்திராயன் வந்து அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ சந்திராயன் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 95% சக்ஸஸ் ஒன்றுதான். ஸோ அது மூலமாக நம்ம நிறைய விஷயம், வாட்டர் ரிசோர்ஸ் என்ன இருக்குது, அங்கே உள்ள மினரல்ஸ் என்ன இருக்குது, அதை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். சந்திராயன் 2 பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அதில் நமக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் வந்து இருக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் சந்திராயன் 3 அனுப்புகிறோம். ஆல்ரெடி 2021 வந்து அனுப்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து கொரோனா அந்த இது தான் போயிட்டு இருக்கிறதுனால 2022 வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ சந்திராயன் 1 பொறுத்த வரைக்கும் என்ன ராக்கெட் யூஸ் பண்ணனா PSLV. சந்திராயன் 2 வந்து GSLV MK3 ராக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதான் ரொம்ப முக்கியமானது. அண்டு சந்திராயன் 2 வந்து பார்த்திங்கன்னா 3 பேலோட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். பேலோட்ஸ்னால் இந்த சேட்டலைட்டை தாங்கிட்டு போகிறது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆர்பிட்டார், இன்னொன்று லேண்டார், இன்னொன்று ரோவர். லேண்டரோடைய நேம் வந்து விக்ரம், ரோவரோடைய நேம் வந்து பிரக்யான். ஸோ 3 இப்படி இருக்குன்னா அதை சுற்றி வர்றது தான் இந்த ஆர்பிட்டருடைய வேலை. ஸோ அதிலிருந்து பிரிஞ்சு வர்றது தான் பார்த்தீங்கன்னா லேண்டர். இந்த லேண்டர் வந்து கொஞ்சம் அதை தரையிறக்கிறதுக்கு, அதாவது இந்த சேட்டலைட் அந்த இதை தான் தரையிறக்கிறதுக்கு லேண்டர் வந்து யூஸ் ஆகும். ரோவர் வந்து அந்த லேண்டர்லேருந்து செப்பரேட் ஆகி அது வந்து இன்னும் அந்த 3 பற்றி ஃபுல்லாக படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்படி தான் ஆர்பிட்டர்லேருந்து லேண்டர், அதுக்கப்புறம் லேண்டர் டு ரோவர், இப்படி தான் வந்து பிரிஞ்சு வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 2 இந்த லேண்டர் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது வந்து கரெக்டான இடத்துல விழாததுனால ரோவரை பற்றியும் நம்ம கரெக்டாக வந்து ரோவரும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆக முடியல. ஸோ இதுதான் சந்திராயன் 2 ஃபங்க்ஷன்.
இப்போ சந்திராயன் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேண்டர் அண்ட் ரோவர் மட்டும் தான் அனுப்பியிருக்கோம், ஆர்பிட்டர் வந்து அனுப்பலை. ஏன்னா சந்திராயன் டூவில் அனுப்பின ஆர்பிட்டரே வந்து இன்னும் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து ஜஸ்ட்டு அந்த இயர்க்கு டார்கெட் பண்ணி தான் அனுப்பணும். ஆனால் அது ஒரு செவன் இயர்ஸ் வரைக்கும் ரன் பண்ணுற ஒரு அளவுக்கு அதில் வந்து ஃபியூல் இருக்கும். அதனால் லேண்டர் ரோவர் மட்டும் தான் நம்ம அனுப்பியிருக்கோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா சந்திராயன் டூவில் வந்து 978 க்ரோர் கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் சந்திராயன் த்ரீ வந்து அதை விட கம்மியாக தான் வந்து, ஏன்னா ஆர்பிட்டருக்கான செலவு இல்லை, ஸோ கம்மியாக தான் செலவாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சந்திராயன் த்ரீ பொறுத்த வரைக்கும் இந்த இயர் அதாவது 2022 ஆகஸ்டில் வந்து லான்ச் பண்ணுறதா ISR வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஜஸ்ட்டு இதை வந்து பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சந்திராயன் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சந்திராயன் டூ வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனதுனால சந்திராயன் த்ரீக்காக ISRO என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னா சேலமில் ஒரு பிளேஸ் அந்த பிளேஸில் வந்து மூனுக்கான அப்ளை அதே செட்டப்பில் வந்து வச்சு அங்கே வந்து நிறைய சென்சார் தான் யூஸ் பண்ணி அந்த மாடல் வந்து ரெடி பண்ணி அந்த சந்திராயன் டூ ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி அந்த ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அதை செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்பேஸ்க்கு வந்து சந்திராயன் த்ரீ வந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் ஸ்டோரி. இப்போ வந்து ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தலாம். சந்திராயன் ஒன் பொறுத்த வரைக்கும் இது வந்து வாட்டர் வேப்பரை பற்றி, அதாவது அங்கே உள்ள வாட்டர் இந்த ஸ்ட்ரீம் பற்றி தான் நமக்கு வந்து டீட்டெயில் வந்து அனுப்பியிருக்கு. இதில் சந்திராயன் டூ வந்து கிராஷ் ஆயிருக்கு. இப்போ தேர்ட் ஃபேஸ் சந்திராயன் த்ரீ வந்து கொண்டு வந்திருக்கோம். சந்திராயன் ஒன் ஆல்ரெடி சொன்னதான் 2008 வந்து லான்ச் பண்ணோம். சந்திராயன் டூ வந்து 27 ஜூலை 2019 வந்து லான்ச் பண்ணோம். இதில் விக்ரம் தான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. விக்ரம் லேண்டர் 2019 7th செப்டம்பர் அப்போ வந்து அது வந்து கிராஷ் ஆயிருக்குன்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ சந்திராயன் த்ரீ வந்து August 2022 லான்ச் பண்ணுறதா பிளான். இப்போ சந்திராயன் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டர் அண்டு ரோவர் இது ரெண்டும் இதுதான், ஆர்பிட்டர் வந்து கிடையாது. அடுத்து அதே கதை தான் இங்கேயும் இருக்கு, ரோவர் லேண்டர். ஸோ சந்திராயன் த்ரீ பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரோவர் லேண்டர் மட்டும்தான் இருக்கு, ஆர்பிட்டர் வந்து கிடையாது. இது வந்து தேர்டு லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன், ISRO-உடைய தேர்டு லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் இதுதான். ஸோ சந்திராயன் த்ரீ பொறுத்த வரைக்கும் மறுபடியும் GSLV MK3 இந்த ராக்கெட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அனுப்ப போகிறோம். இது வந்து நம்ம ஜப்பானோட ஹெல்ப்போட தான் அனுப்ப போகிறோம். இதில் எக்ஸ்ட்ரா சொல்ல எதுவுமே இல்லை, ஏன்னா நான் ஓரளவுக்கு எல்லாமே சொன்னதுனால இதில் எக்ஸ்ட்ரா சொல்ல எதுவும் இல்லை. இதனுடைய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சந்திராயன் த்ரீ பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அகெயின் ரோவர் லேண்டர் தான், இதில் வந்து ஆர்பிட்டர் வந்து கிடையாது. இந்தியா வந்து மூன் சர்ஃபேஸ்க்கு அனுப்புகிறாங்க. தட் எக்ஸ்பெஷலி ஏரியாஸ் தட் ஹாவ் நாட் பீன் ரிசீவிங் சன்லைட் இன் சம் பில்லியன் இயர்ஸ். ஸோ மூனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஷேடோடு ஏரியாஸ் அதாவது தென்துருவம் அந்த ஏரியாவை கவர் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ டார்கெட் பண்ணி அனுப்புகிறோம். அதாவது சன்லைட்டே வந்து வராத அந்த இடத்த கவர் பண்ணி தான், ஏன்னா அங்கே தான் நிறையா வந்து ஐஸ் பார்ட்டிகல்ஸ் மினரல் ஸ்டாக் அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குன்றதுனால. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சந்திராயன் த்ரீ பொறுத்த வரைக்கும் இதை வந்து அதோடைய என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 4 த்ராட்டல் ஏபிள் என்ஜின்ஸ், இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து லேசர் டாப்ளர் வெலாசிமீட்டர் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து அனுப்ப போகிறோம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மூன் பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து இது பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஒரு கண்ட்ரின்றது ஸ்பேஸ் டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு வளர்ந்து வராங்களோ அதை பொறுத்து தான் வெளிநாட்டு உறவுகள் எல்லாமே அதிக அளவு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த சேட்டிலைட் லான்ச்சிங்ன்றது ரொம்ப முக்கியமானது.
அது மட்டும் இல்லாமல் சோலார் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சிக்கவாகவும், நம்ம ஏர்த்தோட ஃபங்க்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஏதாவது நமக்கு வந்து கிளைமேட் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம் வர்றதா இருந்தாலும் ஒரு கண்ட்ரின்றது அவங்களுக்கான சேட்டலைட்டை வந்து அனுப்பியிருந்தால் தான் அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஏன் வந்து சவுத்து போல் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு அதுக்கான ரீசன் வந்து இருக்குது. ஏன்னா சவுத்து போலில் தான் அங்கே தான் நிறைய ஷேடோடு ஏரியாஸ் வந்து இருக்குது நார்த்து போலை விட. ஸோ அங்கே வந்து நிறைய பர்மனன்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர், நிரந்தர நீர் ஆதாரம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பள்ளங்கள் மீது மிகுந்த ஆர்வம், அதாவது அங்கே நிறைய எப்போ ஒரு இடத்துல நிறைய கிரேட்டர்ஸ் இந்த பள்ளங்கள் அதெல்லாம் இருக்கும், அங்கே வந்து நிறைய மினரல் ரிசோர்ஸஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் இந்த சதர்ன் போலில். ஸோ அதனால தான் நம்ம சதர்ன் போல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ சப்போஸ் இது வந்து எனக்கு தெரிஞ்சு 90% எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கேட்கும்போது நீங்கள் என்னென்ன தான் சொல்லணும்னா, சந்திராயன் 3 அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட்டு வந்து சந்திராயன் 3 பற்றி ஒரு சின்ன லைன், இது வந்து ஐஎஸ்ஆர்ஓடைய ஒரு தேர்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சந்திராயன் 1 சந்திராயன் 2 எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் சந்திராயன் 3 இந்த மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு 1, 2, 3 மூணுத்துல யூஸ் பண்ண ராக்கெட் வந்து சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் இதனுடைய ஃபீச்சர்ஸில் வந்து சந்திராயன் 3 என்னென்ன தான் நம்ம அனுப்புகிறோம், ரோவர் அண்டு லேண்டர் இதை யூஸ் பண்ணி அனுப்புகிறோம், அதுக்கப்புறம் இதில் என்ன ராக்கெட் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி சில விஷயத்த தான் சொல்லிட்டு இதில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு ஆல்ரெடி சொன்னோம். ஆர்பிட்டர் வந்து மூணை சுற்றி வரும், அதுலேருந்து பிரிஞ்சு வந்து லேண்டர் ஃபங்க்ஷன் ஆகும், அதுக்கப்புறம் ரோவர் வந்து ஒரு என்ஜின் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து இது மூணு ஃபங்க்ஷன் ஆகும், அதை வந்து சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏன் வந்து இந்தியா வந்து சவுத்து போல் டார்கெட் பண்ணுது அதை பற்றி நம்ம சொன்னோன்னா ஓரளவுக்கு இதை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஸோ நான் நிறைய டாபிக் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட ஒரு டாபிக் வாரத்தில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணோம், அதுவும் கண்டிப்பாக எக்ஸாம்க்கு அது தேவைன்ற மாதிரி டாப்பிக்கை வந்து கொடுக்கணுன்றதுனால தான் இந்த டாபிக் எடுத்தேன். இதே மாதிரி நம்ம வந்து மெயின்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு டாபிக் வீக்லி ஒன்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் அதை தவிர்த்து டெய்லியுமே டெலகிராமில் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக முக்கியமான எடிட்டோரியல், அதுவும் எந்த சப்ஜெக்ட் என்ன டாபிக் சொல்லி நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதில் இருந்தும் அட்லீஸ்ட் ஒரு எடிட்டோரியலுக்கு ஒரு 5 மினிட்ஸாக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் ஹின்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களை தனித்துவமாக காட்டுறதுக்காக தான். நிறைய பேர் இப்போ ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்களும் 90% ப்ரிலிம்ஸ் பண்ணுங்கள், 10% மெயின்ஸ்க்காக இருக்கட்டும், கண்டிப்பாக அது வந்து எங்கேயுமே வேஸ்ட் ஆகாது. ஏன்னா மெயின் ஸ்கோர் தான் ஃபைனலாக நமக்கு எடுத்துக்க போகிறது அண்ட் போஸ்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் பொறுத்து தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து சாட்டர்டே கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கிளாஸஸ் வீடியோ வந்து கிடச்சிரும். இதை தவிர்த்து நான் டியூஸ்டே வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அப்டேட் பண்ணிட்டு அண்டு தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிப்ஸ் ரிலேட்டடாக டாப்பர்ஸ் டிப்ஸ் இல்லை நோட்ஸ் மேக்கிங் டிப்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ என் சைட்லேருந்து நான் சின்ன சின்னதாக ஏதோ ஒன்று கொடுத்துருக்கேன் அண்ட் ப்ரிலிம்ஸ் கணக்கு தர கிளாஸஸும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த ரிவிஷன் கிளாஸ் கேட்டாலே ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நன்றி.